திராவிட முன்னேற்ற கழகம் தங்களிடம் இருந்து பிரிந்து தனியே சென்றபோது தாங்கள் தெரிவித்த கருத்தை அப்படியே கூற விரும்புவீர்களா ஐயா? திராவிடர் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உள்ள சிறந்த வேறுபாடு யாது ஐயா என்று தந்தை பெரியாரிடம் விளக்கம் கேட்கிறார்கள் புலவர் மா நன்னனவர்கள். தந்தை பெரியார் தரும் விளக்கத்தை கேட்டு நாமும் தெளிவடையலாம். வாருங்கள் நண்பர்களே. இந்த முன்னேற்ற கழகக்காரர்கள் எங்களிடம் இருந்தவர்கள், எங்கள் கொள்கைகளை எடுத்து சொன்னவர்கள், எங்களை பின்னேற்றம் என்று கூறி தாங்கள்தான் முன்னேற்றம் என்று கூறி கட்சி அமைத்தவர்கள். நீ என்ன செய்ய வேண்டும், நாங்கள் பார்ப்பானே வெளியேறு என்று சொல்லும்போது நீ கழுத்தை பிடித்தல்லவா நெட்டி நமது நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். நாங்கள் பூநூல் ஒழிக என்றால் நீ பார்ப்பான் பூநூலை அல்லவா அறுக்க வேண்டும். நாங்கள் பார்ப்பானுடைய உச்சிக்குடுமை ஒழிய வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும், கத்திரிக்கோலை எடுத்து பார்ப்பான் குடுமையை அல்லவா அறுத்தெறிய வேண்டும். அப்படி செய்திருப்பாயானால் நீ முன்னேற்றம்தான். எங்களிடம் இருக்கும் போது பார்ப்பானை வெளுத்து கட்டினாய், ஆரிய மாயை முதலிய புத்தகங்களை எழுதினாய், இன்று ஓட்டுக்காக பார்ப்பான் என்று கூற நடுங்கி பிராமணன் என்று கூறுகிறாய், இதுவா முன்னேற்றம்? நான் குற்றம் கூறுவது கடவுளை மட்டுமல்ல, அந்த கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறானே அவனையும் சேர்த்துத்தான். எல்லா கட்சிக்காரனுக்கும் கடவுள் பக்தி உண்டு, மற்ற நாட்டு கம்யூனிஸ்டுக்காரர்களுக்கு கடவுள் கிடையாது, தமிழ்நாட்டு கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டும் உண்டு. கண்ணீர் துளி கட்சிக்காரனும் அதாவது திமுக கடவுள் பக்தி உண்டு. கடவுள் இல்லாத கட்சியிலிருந்து பிரிந்து போய் அவன் கண்ட முன்னேற்றம் ஒரு கடவுள் உண்டு என்பதுதான். இப்படி ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்திய ஐயா பெரியார் அவர்கள் திமுக ஆட்சி அமைத்த பின் என்ன கூறுகிறார்கள் என்பதை கேட்கலாமா? யார் ஆள்கிறார்கள் என்பதை விட எப்படி ஆள்கிறார்கள் என்பதுதான் எனக்கு முக்கியம். சாதி ஒழிப்பு, பகுத்தறிவு, வகுப்புவாரி உரிமை ஆகிய எனது கொள்கைக்கு ஆதரவாக பகுத்தறிவுவாதிகளே அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து பதவி பிரமாணம் கூட இவர்கள் கடவுள் பெயரால் செய்யாதது திருப்தி அளிக்கிறது என்று திமுகவின் செயல்பாடுகளை பார்த்து மகிழ்ந்து பாராட்டி இருக்கிறார் அல்லவா, அதையும் நாம் காண்கிறோம். தந்தை பெரியார் அவர்களின் பல்வேறு கருத்துக்களை பல்வேறு காலகட்டங்களில் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப அவர் வெளியிட்ட கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற நூலாக தொகுத்து தந்திருக்கிறார்கள் புலவர் மா அண்ணன் அவர்கள். அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கருத்துக்களை பற்றி உங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் சிறப்பாக இளைஞர்களோடும் கலந்து பேசுங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறோம். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி, மீண்டும் சந்திக்கலாமா?